ஆர்கிடெக்ட்ஸ்லாம் நம்ம இன்னைக்கு சில நிமிடங்கள் செய்திகள் அதை கொஞ்சம் பார்க்க போகிறோம். இது எப்பப்போ வாய்ப்பு இருக்கும் அப்போல்லாம் அன்னைக்கான செய்திகள் அதை பற்றின விமர்சனங்களும் அதில் வழங்குவோம். இன்னைக்கு செய்தி, இன்றைய வரைக்குமான கொரோனா வந்து முழுதுமாக தடை போட்டிருக்காங்க. அதை வெளியில் வர்றதுக்கான தடை நீட்டிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. நாளையிலேருந்து கொஞ்சம் தடையை தளர்த்திருக்காங்க. அது குறிப்பாக அரசு அலுவலகங்கள் அத்தனையுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பொது போக்குவரத்துகள்லாம் நடக்காமல் அரசு ஊழியர்கள் எப்படி வேலைக்கு வருவாங்கன்னு தெரியலை. என்றாலுமே கூட என்னென்ன அரசு அலுவலகங்கள் இயங்கலாம், இப்போது வர்த்தகம் மற்றும் தனியார் நிறுவனம் செயல்பட அனுமதி கொடுத்துருக்காங்க. அதேபோல் ஆன்லைன் கற்பித்தல், தொலைதூர கல்வி ஊக்குவித்தல், மத்திய அரசு அலுவலகங்கள், மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசு அலுவலகங்கள் இதெல்லாமே வந்து இயங்க சொல்லியிருக்காங்க. அதை பற்றின லிஸ்ட்டை இப்போ பார்த்துட்ருக்கோம். அடுத்தபடியாக கொரோனாவுக்காக நம்ம சென்னை மாநகராட்சியில் 3 நடமாட்டு பரிசோதனை மாதிரி சேகரிப்பு மையங்கள் வச்சுருக்குறாங்க. ஏற்கனவே 13 மண்டலங்களில் 25 மாதிரி சேகரிப்பு மையங்கள் இருக்குது. இதில் இப்போ 3 வந்து புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த சைனாவுடைய ரேபிட் டெஸ்ட் கிட்டு வந்து ஒரு வழியாக வந்து நேற்றுலேருந்து பரிசோதனை பண்ண துவங்கியிருக்கிறாங்க. நம்ம கேட்டது லட்சக்கணக்கில் இருக்குது, வந்திருந்தது 1000 கணக்கில் என்றாலுமே கூட வந்த வரைக்கும் சந்தோஷம். இப்போ அட்லீஸ்ட் அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கணிசமாக ஒரு 2-3 நாள் அந்த எண்ணிக்கையெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்புவோமாக. ஏன்னா நிறைய டெஸ்ட் பண்ணால் தான் எவ்வளோ உண்மையான சமூக பரவல் நடந்திருக்கு நமக்கு தெரியும். ஆனால் சமீபத்து கடந்த 1 வார காலமாக தொற்று பரவினவங்களோ இறந்தவங்களையோ பார்க்கும்போது எங்கேயும் ட்ராவல் கான்டாக்ட் இல்லாதவங்க, எந்த வெளித்தொடர்பும் இல்லாதவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது தெரிஞ்சுது. அதனால் இந்த பரிசோதனை இன்னும் விரைவாக நடத்தப்படணுன்றது கேட்குறோம். குறிப்பாக இன்றைக்கி சமூக பரவல் நமக்குள்ளே நடக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் அரசாங்கம், அது காரணிகளை இன்னும் வச்சுருக்கு அப்படின்னு நம்ம எப்போ பார்த்தாலும் அரசாங்கத்தை சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குன்றது. நேற்று தினம் ஒரு செய்தி வந்திருந்தது, 95 வயது முதியவர் ஒருத்தர் நம்ம சிந்தாதிரிப்பேட்டையில் இறந்து போயிட்டார். அவர் அந்த 95 வயது நபர் வந்து ஏற்கனவே நம்ம ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு கோவிட் ஒதுக்கப்பட்ட அந்த மருத்துவமனை கொண்டு வந்திருக்காங்க. மாதிரிகள் மட்டும் எடுத்துக்கிட்டு இது சாதாரண தொற்றாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. வேறு மருத்துவமனையில் சாதாரண மருத்துவமனையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா, அந்த மாதிரிகள் எடுத்ததுலேருந்து பரிசோதனை பண்ணி நேற்று தான் தெரிஞ்சிருக்கு. அதற்கு இடையில் அவர் இறந்துட்டார், இயற்கை இறப்பு அப்படின்னு சொல்லி. ஏன்னா வேறு மாற்று அரசு மருத்துவமனைக்கு அவங்க அனுப்புகிறாங்க, அனுப்பக்கூடிய வழியில் அவர் இறந்துட்டார். ஸோ இறந்ததுனால அவர் வந்து வயது மூப்பின் காரணமாக இறந்துட்டார்ன்னு சொல்லி அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு 50 பேருக்கு நபர்கள் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க கூட. ஆனால் நேற்று தினம் தெரிஞ்சிருக்கு அவருக்கு வந்து கொரோனா தொற்று, அதனால தான் அவர் இறந்துருக்கிறாருன்னு ஒரு செய்தி. அதுக்கு பிறகு இப்போது அந்த பகுதி வந்து சீல் பண்ணப்பட்டிருக்கு. இதில் நாம் என்ன கவனிக்கிறோம்னா, அப்போலேருந்து அரசாங்கத்துடைய இந்த செயல்பாடுகள் வந்து கேள்விக்குரியதாக இருக்குன்றதை குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் இந்த செய்தியினால் ஒரு சின்ன அச்சத்தை நமக்குள்ளே பரப்பியிருக்கு. இதுபோல் எவ்வளோ மாதிரிகள் எடுக்கிறது, எடுத்த வேகத்தில் உடனடியாக பரிசோதனை பண்ணி அவங்க குடும்பத்தாருக்கு தெரியப்படுத்தி ஏன் அந்நியப்படுத்தப்படலை. ஏன்னா இன்றைக்கி அந்த குடும்பத்தார் வந்து தொற்று எத்தனை நாளுக்கு பிறகு அவங்க மருத்துவமனைக்கு வந்தாங்க, எத்தனை நாள் முன்னால் அவருக்கு பாதிப்பாக இருந்ததுன்றது ஒரு பெரிய கேள்வி. ஆக அரசாங்கம் விரைவாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை ரிசல்ட்டையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். தமிழகம் முழுசும் இது வரைக்கும் வந்து இந்த கொரோனா தடுப்பு காலத்தில் ஒரு 2 லட்சம் பேர் வந்து கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்காங்க. 2 லட்சம் வாகனங்கள் வந்து இது வரைக்கும் ஏறக்குறைய பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு. அதே போல் 1 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு ஃபைன் வாங்கப்பட்டிருக்கு. இந்த 2 லட்சம் வாகனங்கள் பிடிச்சிருக்காங்க அப்படின்றது, 2 லட்சம் வாகனங்கள் பிடிச்சிருக்காங்க அது எப்போ எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு, 2 லட்சம் பேர் வழக்கு தொடுத்துக்கிறது, இந்த வழக்கு அவங்களுடைய ஃப்யூச்சரை பாதிக்காத வண்ணம் பார்க்கணும். ஏன்னா அவங்க சில பேர் அதிக பிரசங்கத்தனமாக பண்ணியிருந்தா கூட பெரும்பான்மையான நபர்கள் வந்து அவங்களுடைய அன்றாட தேவைக்கு தான் வெளில போயிருக்காங்க. அதோடைய உண்மைத்தன்மையை விரைவாக விசாரித்து தக்க செயல் எடுக்கணும். அதாவது உண்மையான மக்கள் வந்து பாதிக்கப்படாது, அடித்தட்டு மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது. தேவையற்ற காரணங்களில் வெளியில் பயணம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள கண்டித்து விடலாம் அப்படின்றத அரசாங்கம் கொஞ்சம் இது காவல்துறை இது உடனடியாக பார்க்கணும். அதே போல் இந்த கொரோனா தடுப்பு காலத்தில் பல்வேறு செக்டார்ஸ் பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். அதில் குறிப்பாக இந்த மலர் வணிகம், மலர் வணிகம் வந்து இந்தியாவுக்குள் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி ஆகிட்டு இருந்தது. அதே போல் உலக நாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆகிட்டு இருந்த அந்த மலர் வணிகம் கடந்த கொரோனா முடக்கத்துக்கு பிறகு மொத்தமாக முடங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும்.
ஏன்னா நீங்கள் கிருஷ்ணகிரி பகுதிகளில் ஓசூர் பகுதிகளில் ஒரு பெல்ட் உண்டு மலர் வணிகத்துக்கு, அதே போல் வேதாரண்யம் பகுதிகளில் நாகைப்பட்டினம் மாவட்டத்திலலாம் ஒரு பெல்ட் உண்டு, அதே போல் தென்னிந்தியாவில் திருநெல்வேலிக்கு அந்தாண்ட கன்னியாகுமரி அந்த சைடில் ஒரு பெல்ட் உண்டு. ஸோ இந்த பல்வேறுபட்ட மண்டலங்கள் சார்ந்திருந்த மலர் வணிகம் மொத்தமாக முடங்கியிருக்கு. இன்றைக்கி மலர் வணிகத்தை கையாண்டு கொண்டிருந்த பெரு ஓனர்கள் இன்றைக்கி இந்த சூழ்நிலையை மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் இன்றைக்கி பூ வாங்கிட்டு வந்து கட்டி விற்கக்கூடியவங்களோ, இல்லை இன்றைக்கி பூக்களை வாங்கிட்டு வந்து வண்டியில் வச்சு விற்கக்கூடியவங்களோ, அன்றாட கூலிகளாக இருந்தவங்க அன்றாட வாழ்வாதாரத்தை இன்றைக்கி கேள்வியாக இருக்குது. அவங்களுக்கு முறையான முகாந்திரங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இப்போ ஒரு கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இன்றைக்கி தினத்தந்தியில் வந்துக்கிட்டு இருந்தது, திரும்பவும் திரும்பவும் எல்லா இது போன்ற பேரிடர் காலங்களில் மக்களை குறை சொல்கிறதும் குறை இருக்கிறத தாண்டி இன்றைக்கி அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டிய வேலையை செய்யணும். ஆனால் இந்த இமேஜில் பார்க்கும்போது திரும்பவும் மக்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற பால்கனியிலிருந்து அரசியல் பண்ணுற அரசியல்வாதிகள் மத்தியில் இந்த சில பத்திரிகையாளர்கள் இன்னும் பால்கனி விட்டு தாண்டலையோ அப்படின்றத அந்த இமேஜ் காமிக்குது. தமிழக அமைச்சர் வந்து ஜெயக்குமார் அவங்க வந்து இன்றைக்கி வெளிப்படையோட அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்தி பார்த்தோம். வெளிப்படையாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஏன் இன்றைக்கி பரிசோதனைகள்லாம் ரொம்ப தாமதமாக தெரியப்படுது, அதுக்கான முறையான காரணங்கள் என்னன்றது இன்னும் தெரியல. அதே போல் கிட்டு வந்திருக்கு, கிட்டு எவ்வளோ பரிசோதிக்கப்பட்டது, எந்த இடத்துலேருந்து எப்படி வந்தது, ஏன்னா கடைசி வரைக்குமே வந்து முதன்மைச் செயலர் சொல்கிற வரைக்கும் நம்ம பரிசோதனை கிட்டு ரேபிட் டெஸ்ட் கிட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம், விரைவாக வந்துடும்னாங்க. ஆனால் தாமதமாக தான் தெரிஞ்சது, அது மத்திய அரசாங்கம் வந்து நான் அதுக்கப்புறம் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது. இந்த நிறைய கேள்விகள் மத்தியில் இது எப்படி வெளிப்படைத்தன்மையோட நடக்குதுன்றது இன்னமும் நம்மள்ட்ட கேள்வியாக தான் இருக்குது. அப்புறம் உலக அளவில் கொரோனோட பாதிப்பு இன்றைக்கி நேற்றைய நிலவரப்படி அமெரிக்காவில் 716,000 பேருக்கு மேலே தாண்டி இருக்குது. அதில் குணமடைஞ்சவங்க 63,000 பேர் நெருங்கியிருக்கு. பலியானவர்கள் எண்ணிக்கை ஏறக்குரிய 37,000 சில்லற போயிருக்கு. இங்கிலாந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 114,000 தாண்டி இருக்கு. குணமடைந்தவர்கள் 344 பேர், பலியானவர்கள் எண்ணிக்கை 15,400 சில்லற பேர் போயிருக்கு. அதே வகையில் இந்தியாவில் பார்க்கும்போது பாதிக்கப்பட்டவர் எண்ணிக்கை 14,700 சில்லறையாக இருக்குது. அதில் பலியானவர்கள் எண்ணிக்கை 488, குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 2015 தாண்டி போயிட்டுருக்கு. தொடர்ந்து இன்னொரு செய்தி பார்த்துருப்பீங்க, இந்த கொரோனா கணக்கெடுப்பு பணிக்காக நிவாரணப் பணிகளுக்காக கல்லூரி மாணவர்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தாங்க. அந்த பயன்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒரு நாள் ஊதியமாக 400 ரூபாய் பேசப்பட்ட நிலையில் அவங்க பணியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, முடிச்சும் வச்சுருக்காங்க. அதுக்கு இதுவரைக்கும் ஊதியம் வழங்கப்படலைன்றது கேள்வியாக இருந்து அந்த பசங்க போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இதை அரசாங்கம் கவனத்தில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். கடற்படை வீரர்களுக்கு 26 பேருக்கு தொற்று இருக்கிறது உறுதியாகிருக்கு. கொஞ்ச நாள் முன்னால் நம்ம இராணுவ வீரர்கள் 8 பேருக்கு தொற்று இருந்தது செய்திருந்தது. மாநில அரசுகளுக்கு இருந்தது போல இல்லாமல் இராணுவத்துறையினருக்கு மைய அரசாங்கம் உடனடியாக முன்னெடுப்புகள் செஞ்சு அவங்க பரிசோதனை விவரங்களையும் தகுந்த நபர்களை ஐசோலேட் பண்ணுறதையும் உடனடியாக செய்யணும், விரைந்து செய்யணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு பேரிடர் காலத்தில் அவங்கள நம்பி தான் அந்த நாடே இருக்குது. இன்றைக்கி பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறதுனால இராணுவ வீரர்களுக்கு, கப்பல் படை வீரர், விமானப்படை வீரர்கள் அத்தனை பேருக்குமே பரிசோதனைகள் பண்ணி விவரங்களை அரசாங்கம் சரியான முன்னெடுப்பு செய்யணும்னு சொல்லுவோம். இன்றைக்கு முக்கியமான செய்திகள் உங்களுக்கு பார்வை கொண்டு வந்துட்டுருக்கோம். அடுத்து வாய்ப்பு இருக்கும்போது அடுத்த செய்தியை நம்ம சந்திப்போம். மகிழ்ச்சி.